இன்னைக்கு வாழைக்காய் வாங்கினத வாழைக்காயில் கோலா உருண்டை செய்யலாம்னு ஆவியில் வேக வச்சுட்டு எடுத்துக்கலாம். தேவையான ஜாமான்லாம் அடுத்து பார்க்கலாம். ஆவியில் வேக வச்சு இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றி தண்ணி சூடாகவும் வாழைக்காயை வேக வச்சாச்சு. ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். அடுத்து தேங்காய் பொறுக்கலாம். மல்லித்தலைனது மசால் தூள், பொட்டுக்கடலை, மிளகாய், சோம்பு, உப்பு, இஞ்சித்தூள் பேஸ்ட்டுங்க. நான் எல்லாம் எடுத்து வச்சுருந்த ஜாமான் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ வாழைக்காய் வெந்துருச்சுங்க. இப்படி குத்தி பார்த்தாலே வெந்தது தெரியும். எடுத்து தோலை உரிச்சிக்கலாம். அடுத்து நல்லா இதை மசிச்சிடலாம். வெந்த வாழைக்காயை மிக்சியில் போட்டு ஒரு சுத்து சுத்தியாச்சுங்க. இப்போ அடுத்து மசாலாவையும் போட்டு அரைச்சிக்கலாம். மிக்சியில் இப்போ கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி இதோட கலந்துக்கலாம். மசாலா சேர்த்து இப்போ நல்லா பிசைஞ்சுக்கலாம். இப்போ இப்படி உருட்டி வச்சுக்கலாங்க பிளேட்டில். இப்படி எல்லா உருண்டையும் உருட்டி வச்சுக்கலாம். வச்சுட்டு அப்புறம் எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சுங்க. உருட்டி வச்சதை எடுத்து போட்டுடலாம். எண்ணெயில் நல்லா வேகுதுங்க. நல்லா வேகட்டும். கொஞ்சம் எண்ணெய் முங்குறாப்பிலே ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நல்லா முருகலாக வேகும். இப்போ வெந்துருச்சுங்க. எடுத்துடலாம். மட்டன் கோலா உண்ட மாதிரியே இருக்குது. இப்போ எண்ணெயை வடிச்சிடலாம். சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஆயில் ரொம்ப இழுக்கலைங்க. அளவாக தேனுக்கு ஆயில் ரொம்ப இல்லை. சூப்பராக வந்துருச்சு.